இன்றைய திருக்குறள் வினை செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து பொருள் கருவி காலம் வினை ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினை இடனுடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு செயலை செய்யறப்ப வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்கிற செயலோட தன்மை உரிய இடம் இந்த அஞ்சையும் நல்லா ஆராய்ந்து அந்த செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை முப்பதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் கிடச்சிடும் ஓகே மருத்துவ படிப்புகளில் பிரிவினருக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மருத்துவ படிப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது மருத்துவ படிப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க அது போக இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி எகனாமிகலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் கொடுக்க போறதாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இந்த ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு கல்வியாண்டு முதல் இந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க பதினான்கு கலை பொருட்களை எந்த நாடு இந்தியாவிடம் ஒப்படைக்க உள்ளது பதினான்கு கலைப்பொருட்களை எந்த நாடு இந்தியாவிடம் ஒப்படைக்க உள்ளது ஆஸ்திரேலியா நாடு தான் நம்ம நாட்டிலிருந்து திருடு போன ஒரு பதினான்கு கலைப்பொருட்களை நம்ம இந்தியாட்ட திரும்பவும் ஒப்படைக்க போறாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசி ல இதுல சீர்காழியில அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலிருந்து ஒரு சிலை வந்து திருடப்பட்டிருக்குது அதாவது நின்ற நிலையில் ஞான சம்பந்தரோட குழந்தை பருவ சிலை திருடப்பட்டிருக்குது அதுவும் திருப்பி கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலைகளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு நெகிழி கழிவுகளால் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு நெகிழி கழிவுகளால் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா எழுநூத்தி மூன்று கிலோமீட்டர் அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் எழுநூத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு நெகிழி கழிவுகளால் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவிச்சிருக்கிறாங்க சர்வதேச புலிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சர்வதேச புலிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜூலை இருபத்தி ஒன்பது ஸோ ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச புலிகள் தினம் இன்டர்நேஷ்னல் டைகர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது நம்ம இந்தியாவில் உலக அளவில் எழுபது பர்சன்டேஜுக்கும் மேலே புலிகள் நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்தியாவில் சுற்றுரையில் அதிக பின்தொடர்வோர் கொண்டவர் யார் இந்தியாவில் சுற்றுரையில் அதிக பின்தொடர்வோர் கொண்டவர் யார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி தான் ட்விட்டர்ல அதிக ஃபாலோயர்ஸ் கொண்டவராக இருக்கிறாங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழு கோடி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை பின்தொடர் அதாவது எழுபது மில்லியன் பேர் வந்து இவரை பின்தொடர்றாங்க அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் வந்து செகண்ட் பிளேஸ்ல உலக அளவில் பார்க்குறப்ப நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட பதினோராவது நபராக இருக்கிறாங்க அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா வந்து இருக்கிறாங்க டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் கேனோ ஸ்லாலோம் துடுப்பு படகு போட்டியில் தங்கம் என்ற ஒலிம்பிக் போட்டியில் கேனோ ஸ்லாலோம் துடுப்பு படகு போட்டியில் தங்கம் என்ற ஜெசிகா பாக்ஸ் எந்த நாட்டினைச் சேர்ந்தவர் எந்த நாட்டினைச் சேர்ந்தவங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்தவங்க கேனோ ஸ்லாலோம் அப்படின்னு சொல்லக்கூடிய துடுப்பு படகு போட்டியில் மகளிர் பிரிவில் மகளிர் பிரிவில் ஆஸ்திரேலியாவோட ஜெசிகா தங்கம் வென்றிருக்கிறாங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒலிம்பிக்ல இந்த விளையாட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக மகளிர் பிரிவு வந்து சேர்க்கப்பட்டிருக்குது முதல் தங்கத்தை இந்த ஃபாக்ஸ் வந்து இவங்க நாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவின் அலாஸ்கா தீபகற்பம் அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் எத்தனை அழகாக பதிவாகி உள்ளது அமெரிக்காவில் அலாஸ்கா தீபகற்பம் அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் எவ்வளவு பதிவாகி உள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எட்டு புள்ளி ரெண்டு அழகுகள் அதாவது ரிக்டர் அளவுல எட்டு புள்ளி ரெண்டு அழகுகள் அளவுக்கு இந்த அமெரிக்காவோட அலாஸ்கா தீபகற்பம் அருகே வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது இதனால் இதனால அங்க சுனாமி எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருக்குது நம்ம ரிக்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்றுக்கு மேல போயிட்டாலே அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க எட்டு புள்ளி ரெண்டு அளவுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்திருக்கு ஏற்பட்டிருக்கு தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் யாருடைய உருவப்படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைக்க உள்ளார் தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் யாருடைய உருவப்படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைக்க உள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஸோ முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட உ உருவ படத்தை நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் திறந்து வைக்க உள்ளாங்க அதாவது நம்ம சட்டப்பேரவை கட்டி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் வந்து நிறை நிறைவடைஞ்சிருச்சு நூற்றாண்டு விழா வந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டப்பேரவை கட்டடத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட உருவப்படத்தை திறந்து வைக்கிறாங்க இதுக்கு முன்னால் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் யாராவது திறந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க என்ன அப்படின்னா முன்னாள் முதல்வர் காமராஜர் காமராஜரோட உருவப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அப்போதைய குடியரசுவராக இருந்த நீளம் சஞ்சீவ் ரெட்டி நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்து திறந்து வச்சுருக்காங்க இவர் ரெண்டாவது டைமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து திறந்து வைக்க போகிறாங்க அதாவது ரெண்டாவது குடியரசு திறந்து வைக்க போகிறாங்க இந்த சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கிற இந்த தலைவர்கள் சக்தி வாய்ந்த தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ராஜாஜி திருவள்ளுவர் அண்ணாதுரை காமராஜர் பெரியார் அம்பேத்கர் தேவர் காகிதை மில்லத் எம்ஜிஆர் ஜெயலலிதா ராமசாமி படையாச்சியார் வவுசி ஓமந்தூர் ராமசாமி பி சுப்பராயன் இவங்க வரிசையில கருணாநிதி உருவப்படமும் திறக்க போறாங்க உலகின் மிகப்பெரிய நட்சத்திர நீலக்கல் தொகுப்பு எங்கு கிடைத்துள்ளது உலகின் மிகப்பெரிய நட்சத்திர நீலக்கல் தொகுப்பு எங்கு கிடைத்துள்ளது இலங்கை ஸோ இலங்கையில வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் மிகப்பெரிய நட்சத்திர நீலக்கல் தொகுப்பு கிடைச்சிருக்குது இதோட எடையை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி பத்து கிலோ எடை அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது இருபத்தி ஐந்து லட்சம் கேரட் அளவுக்கு இதோட எடை வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க இதோட மதிப்பு எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஒரு ஐநூத்தி பத்து கிலோ எடை கொண்ட ஒரு நீலக்கல்லுக்கு மதிப்பு எவ்வளோன்னா எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி தோலவீரா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது தோளவீரா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது குஜராத் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் ரான் ஆஃப் கச் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கிற தோளவிரா அதாவது ஹரப்பா நகரமான தோளவிரா யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்குது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்டில் வந்து இந்த பகுதி இடம் பிடிச்சிருக்குது இதுக்கு முன்னால் ராமப்பா கோயில் வந்து இடம் பிடிச்சிச்சு இப்போ இந்த தோளவிரா இடம் பிடிச்சிருக்குது இது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்மளோட ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் மருத்துவ படிப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க அது போக இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து சதவீதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பதினான்கு கலை பொருட்களை ஆஸ்திரேலியா நம்ம இந்தியாவிட்ட திரும்ப ஒப்படைக்க போறாங்க இதில் மயிலாடுதுறையில் சீர்காழியில் திருடப்பட்ட நின்ற நிலையில் ஞான சம்பந்த சிலையும் அடங்கும் தேசிய நெடுஞ்சாலைகளில் எழுநூத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு நெகிழி கழிவுகளால் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அறிவிச்சிருக்கிறாங்க சர்வதேச புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பதில் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் சுற்றுலையில் அதிக பின்தொடர்வோர் கொண்ட நபர் யாருன்னு கேட்டால் பிரதமர் நரேந்திர மோடி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் கேனோ ஸ்லோலாம் துடுப்பு படகு போட்டியில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜெசிகா பாக்ஸ் இவங்க தங்கம் வென்றிருக்கிறாங்க அமெரிக்காவில் அலாஸ்கா தீபகற்பம் அருகே சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது ரிக்டர் அளவில் எட்டு புள்ளி ரெண்டாக பதிவாகியுள்ளது இங்கே சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட உடுவு படத்தை தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைக்க உள்ளார் உலகின் மிகப்பெரிய நட்சத்திர நிலக்கல் தொகுப்பு இலங்கையில் கிடைச்சிருக்கு இதோட எடை எவ்வளோ அப்படின்னா ஐநூற்றி பத்து கிலோ எடை இதோட மதிப்பு கிட்டத்தட்ட எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தோலவீரா குஜராத் மாநிலத்தில் ராணாக்கச் பகுதியில் அமைஞ்சிருக்குது இது யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு இதே மாதிரி நாளை இன்னொரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்